ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா சரவணகுமார். இன்றைக்கி நான் வீட்டிலேயே ஈஸியாக கிச்சன் வேஸ்ட்லேருந்து முள்ளங்கியை திரும்பவும் ரீக்ரோ பண்ணியிருந்தேன். அதை நான் எப்படி விதைச்சேன், அதோட ரிசல்ட் எப்படி இருந்தது, ஃபைனல் அவுட்புட்டாக நான் எத்தனாவது நாளில் முள்ளங்கியை அறுவடை செஞ்சேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த முள்ளங்கி எல்லாத்தையும் நான் லோக்கல் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். முள்ளங்கி வாங்கும்போது இந்த மாதிரி ஒன்று இல்லைனா ரெண்டு இலை இருக்கிற மாதிரியான முள்ளங்கியை பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இலை இருக்கிற மாதிரியான முள்ளங்கியை நீங்கள் விதைச்சி வைக்கும்போது தான் அது சீக்கிரமாக தளைஞ்சு வரும். இப்போ நான் மேலேருந்து 1 இன்ச் அளவு கேப் விட்டு தள்ளி முள்ளங்கியை வெட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நாம் இதை அப்படியே மண்ணில் புதைச்சி வைக்க வேண்டியது தான். முள்ளங்கியை நடுறதுக்காக நான் ஏற்கனவே க்ரோ பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கிச்சனில் நமக்கு கிடைக்கிற காய்கறி வேஸ்ட்டு, தேங்காய் நார், அப்புறம் மண், இதெல்லாம் சேர்த்து தான் நான் இந்த மண் கலவையை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த க்ரோ பேக்கில் ஒரு இன்ச் அளவுக்கு குழி தோண்டி நம்ம கட் பண்ணி வச்ச முள்ளங்கியை வச்சு மண்ணை வச்சு மூடிடலாம். நான் இன்றைக்கி ஒரே க்ரோ பேக்கில் தான் 3 முள்ளங்கியையும் நடவு பண்ணுறேன். முள்ளங்கி வளர்க்குறதுக்கெலாம் பெருசாக மெயின்டெனன்ஸ் எதுவுமே தேவைப்படாது. இது மழைக்காலங்கிறதுனால நான் தண்ணி கூட 2 or 3 days ஒன்ஸ் தான் ஊற்றுவேன். நட்டு முடித்ததும் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். 1 வாரத்துக்கு அப்புறம் இதோட க்ரோத் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் முள்ளங்கி பொரியல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் கட் பண்ணி வச்ச முள்ளங்கியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பேனுக்கு மாற்றி முள்ளங்கி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம். 1 மிக்சி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முள்ளங்கி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக குக் ஆகிடுச்சு. 1 பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விடலாம். இது கூட 1/4 கப் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். முள்ளங்கி வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. முள்ளங்கியில் எப்போயுமே 1 மாதிரி பஞ்சன் ஸ்மெல் வரும். இந்த தேங்காய் துருவல் சேர்க்கும் போது அந்த ஸ்மெல்லாம் சப்ரஸ் ஆகிடும். தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த முள்ளங்கியை இது கூட சேர்த்து 1 மிக்ஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க நம்ம சூப்பர் டேஸ்டான முள்ளங்கி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் நிறையா கேக் மேக்கிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ 1 வாரத்துக்கு அப்புறம் இந்த முள்ளங்கி எப்படி தளைஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த முள்ளங்கிக்கு நான் அறுவடை முடிக்கிற வரைக்கும் எந்த விதமான பூச்சி மருந்தோ இல்லை உரமோ எதுவுமே யூஸ் பண்ணலை. தண்ணி மட்டுமே அப்பப்போ 2-3 டேஸ் ஒன்ஸ் ஊற்றிட்டு வந்தேன். 15 டேஸ்க்கு அப்புறம் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வின்டர் சீசனுக்காக நான் சில கிளாத்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டான வயலட் கலர் பேஸில் சைக்கடலிக் பேட்டர்னில் ஒரு சூப்பரான வின்டர் ஜாக்கெட் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்டை நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்டோட பர்ச்சேஸ் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாக்கெட்டோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரு நைலான் ஃபினிஷில் இருந்தது. இதை வந்து நான் என்னோடய சன்னுக்காக தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல் சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவே ரொம்ப கரெக்டாக இருந்தது. இந்த வின்டர் ஜாக்கெட்டை நாம் 1 ஓவர்கோட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டைலிஷாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ 550 ருபீஸ் இருந்தது. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. இது கூடவே 1 டீ ஷர்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா 1 பிரைட் நியான் கலரில் ஃபுல் ஸ்லீவ் ஹூடட் டீஷர்ட்டு. இதோட ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா காட்டன் ஃப்ளானல் மெட்டீரியல். நம்ம வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான அவுட்ஃபிட். இது டோன்ட் குவிட் டூ இட்னு 1 மோட்டிவேட்டிங் கேப்ஷன் பிரிண்ட் பண்ணியிருந்தது.
இதில் ஒரு ஹேண்ட் ரெஸ்ட்டும் இருந்தது, அதை நம்ம பாக்கெட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷர்ட்டோட ரேட்டு 600 ரூபீஸ். இந்த ப்ராடக்டோட பர்ச்சேஸ் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நாம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம முள்ளங்கியோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம முள்ளங்கி கீரை நல்லா தள தளன்னு தளைஞ்சு வந்திருக்கு. இந்த முள்ளங்கி கீரையை நாம் தனியாக கட் பண்ணி பருப்பு கூட சேர்த்து கடையலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அறுவடைக்கு தயாராக இருக்கிற முள்ளங்கி தான். நம்ம விதைச்சனாலேருந்து கரெக்டாக 45th day இன்றைக்கி நல்லா விளைஞ்ச முள்ளங்கி அதுவாகவே மண்ணிலிருந்து ஒரு இன்ச் அளவுக்கு வெளியே வந்திருக்கு பாருங்கள். இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம முள்ளங்கியை அறுவடை பண்ணிடலாம். ஸோ நம்ம கிச்சன் வேஸ்ட்லேருந்தே ஒரு 1.5 மாதம் அளவில் பெரிய எஃபர்ட் எதுவும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக முள்ளங்கியை ரீக்ரோ பண்ணியிருக்கோம். அடிவயத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் நீக்கி தொப்பையை குறைக்கிறதுக்கு இந்த முள்ளங்கி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் வாரத்தில் கண்டிப்பாக 2 அல்லது 3 தடவை இந்த முள்ளங்கியை பொரியலாவோ இல்லை சாம்பார்லேயோ சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.